உத்தரகாண்டின் ஹால்ட்வானி மாவட்டத்தில் உள்ள கடைகளில் பிளாஸ்டிக் அரிசி விற்கப்படுவது தெரியவந்துள்ளது. ஹால்ட்வானியைச் சேர்ந்த பால் என்பவரின் குடும்பத்தினர் கடையில் இருந்து அரிசி வாங்கி வந்துள்ளனர். சமைத்து சாப்பிட்ட போது அதன் ருசியில் வேறுபாடு உள்ளதை அவர்கள் அறிந்தனர். சமைக்கும் போது அது ரப்பர் போன்று இருந்ததை அடுத்து அது பிளாஸ்டிக் பூசப்பட்ட அரிசி என்ற முடிவுக்கு அவர்கள் வந்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் விசாரணையில் இறங்கியுள்ளது. இந்த பிளாஸ்டிக் அரிசியை உருட்டி பந்தாக்கி சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடும் வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது. இதேபோன்று மேற்கு வங்கத்தின் சிலிகுரியிலும் பிளாஸ்டிக் அரிசி விற்கப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிலிகுரியில் உள்ள கடையில் அரிசி வாங்கிய பெண் ஒருவர் சமைக்கும் போது அரிசி வாசனை இன்றி வேறு வாசனை வந்ததை அறிந்துள்ளார். சமைத்து முடித்த போது சோற்றுப்பானையின் அடியில் கட்டியாக திரவம் இருந்ததை கண்டு அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார். உடனடியாக இதுகுறித்து காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டது. தற்போது விசாரணை நடைபெறும் நிலையில் பிளாஸ்டிக் அரிசி தொடர்பாக அந்த பகுதி மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது.